வணக்கம், வெல்கம் டு ஹலோ தமிழா. நான் உங்கள் யூடியூப் ஹலோ தமிழா பிரதாப் ராஜ். நம்ம இன்னைக்கு இந்த ரூபிக்ஸ் கியூபோட செகண்ட் ரோல இருக்க இந்த காயினை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த காயினை சேஞ்ச் பண்ற செகண்ட் ரோல இருக்க எச் காயினை ரீப்ளேஸ் பண்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா ரைட் சைட்ல இருந்தா எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லாம லெஃப்ட் சைட்ல மட்டும் சொல்லியிருந்தோம். அந்த லெஃப்ட் சைட் ப்ரொசீஜரை ரெண்டு ப்ரொசீஜர் மட்டும் ரிவர்ஸா செஞ்சீங்க, அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றது, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால இதையும் அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே செஞ்சு பார்க்க சொல்லியிருந்தோம். அதுல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடியோல இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டே நிமிஷத்துல எப்படி எல்லா சைடையும் ஒரே கலரா கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம செஞ்சு காட்ட போறோம். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க என்ன இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போடுவோம். நம்ம எப்படி டாப் சர்ஃபேஸ சேர்த்துறது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை எப்படி ஒரே கலராக கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தோம். இதுல இந்த செகண்ட் ரோல ரைட் சைடு இந்த எட்ஜ் காயின் இருக்கு இல்லையா, இந்த காயினை எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்ல போறோம். சப்போஸ் இங்க எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லோ இருக்கணும், அதே மாதிரி இந்த சைடு ரெட் இருக்கணும். அந்த காயின் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது பாட்டம்ல தான் சர்ச் பண்ணுவோம். நம்ம பாட்டம்ல எந்த இடத்துல அந்த காயின் இருக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணதுல எனக்கு இங்க இருக்கு, இது ரெட் எல்லோ இந்த காயின் இருக்கு. சப்போஸ் எனக்கு இங்க ரெட் இருந்ததுன்னா ரெட் இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கணும். சப்போஸ் இங்க ரெட் இருந்ததுன்னா இப்போ எனக்கு இங்க இருக்கிறது எல்லோ, கீழே தான் ரெட் இருக்கு. அப்போ எல்லோ எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் வைக்கணும். எனக்கு எங்க எல்லோ இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்போ நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன், இந்த காயின் பாட்டம்ல ரெட் கலர்ல இருக்கு. ஓகேவா, இப்போ எனக்கு இந்த காயின் இங்க வரணும், ரைட் சைடு வரணும் இல்லையா. எனக்கு இந்த காயின் இங்க வரணும் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இத ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு கீழே பாட்டம் கிளாக் வைஸ் ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ரைட் சைட ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ரொட்டேஷன் கொடுங்க, மிடில் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது இங்க வந்திருக்கும், ஆனா டாப் சர்ஃபேஸ் நமக்கு மொத்தமாவே கலைஞ்சிருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், அகைன் இதை நம்ம இப்படி மேல ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ரொட்டேட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த காயினை நம்ம இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு போறோம். சென்டரை மட்டும் இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த மூணு கலரும் ஜாயின் ஆயிடும். ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த சென்டரை மட்டும் ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபினிஷ் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா எல்லோவும் ரெட்டும் வந்து ஜாயின் ஆயிருக்கும். இதுதான் ரைட் சைட்ல இந்த காயின் இருந்ததுன்னா நம்ம செய்ய வேண்டிய ப்ரொசீஜர். லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்க. இப்போ நம்ம இந்த ரூபிக்ஸ் கியூபை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷத்துல எப்படி இந்த ரூபிக்ஸ் கியூபை ஒரே கலரா கொண்டு வருது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம எல்லா ப்ரொசீஜரையும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ரெண்டே நிமிஷத்துல இந்த ரூபிக்ஸ் கியூபை அந்தந்த கலர் இருக்க மாதிரி கொண்டு வந்து வைக்க போறோம். இப்போ நான் இந்த ரூபிக்ஸ் கியூபை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எல்லா சர்ஃபேஸையும் ஒரு அந்தந்த கலரை கொண்டு வர போறேன். இதுல நான் கிரீன் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். கிரீன் சூஸ் பண்ணிட்டு இந்த கிரீனை ஃபுல் கிரீன் ஆகும், இது எல்லோ. நமக்கு இங்க கிரீன் இருந்ததுன்னா இங்க ஃபுல்லா கிரீன் தான் இருக்கணும். அதே மாதிரி இங்க எல்லோ இருந்ததுன்னா இங்க ஃபுல்லா எல்லோ. இங்க ப்ளூ இருக்கு, இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே நமக்கு ப்ளூ இருக்கணும். இங்க ஒயிட் இருக்கு, இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே ஒயிட். இந்த மாதிரி என்ன கலர் நமக்கு சென்டர்ல இருக்கோ அதை சுத்தி இருக்கிற எல்லா கலருமே காமனா இருக்கணும். அதுதான் இந்த ரூபிக்ஸ் கியூப்ல பண்ண போறோம். இப்போ நான் கிரீன் எடுத்துக்கிறேன். கிரீன் எடுத்துட்டு ரெண்டு நிமிஷத்துல எப்படி சேர்த்துறதுன்னு பாருங்க. Thank you.
இவ்வளோதாங்க, நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி எல்லா சர்ஃபேஸையும் ஒரே கலராக கொண்டு வட்டோம். நம்ம இதுக்கு முன்னால் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் இந்த ரூபிக்ஸ் கியூப்ல செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஒரே கலராக எல்லாத்தையும் கொண்டு வட்டோம். இந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே இதை சேர்த்துடலாம். பை ப்ராக்டிஸ் அதை ஒரு நிமிஷத்தில் கூட சேர்க்குற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக ரூபிக்ஸ் கியூபை எப்படி ரெண்டு நிமிஷத்தில் சேர்க்கறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரே நிமிஷத்துக்குள்ளே கூட இந்த ரூபிக்ஸ் கியூபை சேர்த்த முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.